வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மதியம் 1:30 ஆய்வறிக்கை. 2021 ஆகஸ்ட் 7, ஆடி 22, சனிக்கிழமை மதியம் 1:30 ஆய்வறிக்கை. இன்று மாலை மழை எதிர்பார்க்கக்கூடிய இடங்கள். முதல்ல மழை வந்து தேனி மாவட்டம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் இடைப்பட்ட பகுதிகளில், அதாவது கொடைக்கானல் மலைப்பகுதி மற்றும் பெரியகுளம், ஆண்டிப்பட்டி, அதாவது இந்த திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் தேனி மாவட்டம் இடைப்பட்ட பகுதி மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதி, அப்படியே வால்பாறை, அப்படியே மேற்கு பகுதியாக மூணாறு பகுதி, மறையூர் பகுதி, அமராவதி நீர்பிடிப்பு பகுதியில் முதல்ல மழை தொடங்கும். நீலகிரி மாவட்டத்திலையும் கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டத்திலையும் அடுத்தது மழை தொடங்கும் மதியமே. அப்புறம் பாலக்காட்டு கணவாய் பகுதி மழை தொடங்கும், பிறகு அப்படியே உள்ளெல்லாம் மழை தொடங்கும் ஆங்காங்கே. இன்றைக்கு தென் மாவட்டத்திலிருந்து பார்த்து வந்தோமானால், இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு பகுதிக்கு மழை வாய்ப்பு தருகிறது. திருநெல்வேலி நகரம் வரைக்கும் கயத்தாறு கூட தூறல் வாய்ப்பு தருகிறது. மேகம் சூழ்ந்து மழை வருவதற்கான மழை வருவது போன்ற வானிலை கயத்தாறு பகுதி மானூர் பகுதிக்கு தெரியும். தூறலாம் நினைக்க கூட வாய்ப்பு இருக்கு காற்று பகுதி கயத்தாறு கூட. உறுதியாக திருநெல்வேலிக்கும் தென்காசிக்கும் இடைப்பட்ட பகுதி ஆலங்குளம் பகுதிக்கு மழை வாய்ப்பு தருகிறது. ஆலங்குளம் அபிஷேகப்பட்டி எல்லாம் அடுத்த இடத்தை அடுத்தது பார்த்தீங்கன்னா, தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை, தூத்துக்குடி மாவட்டத்திற்கு திருநெல்வேலி மாவட்ட எல்லை பகுதியில் ஒரு சில இடங்களில் மழை வாய்ப்பு தருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு பகுதியாம், வடக்கு பகுதிக்கு நாளை தான் உறுதி, இன்று வாய்ப்பு இருக்குது ஆனால் உறுதி இல்லை. அடுத்தபடியாக தேனி மாவட்டம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது தான், அந்த கொடைக்கானல் மலைப்பகுதிக்கும் போடி நாயக்கனூர் இடைப்பட்ட பகுதிக்கும் மழை வாய்ப்பு தருகிறது. அடுத்தது கம்பம் பள்ளத்தாக்கு பகுதி, இன்னும் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் சாகுபடி பகுதிக்கு மழை உண்டு உறுதியாக அந்த பக்கம். கேரளா பக்கம் கம்பம் பள்ளத்தாக்கு, போடிமெட்டு மற்றும் அப்படியே சுருளி, இந்த பக்கம் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி, குமுளி பகுதி, தேக்கடி பகுதிக்கும் மழை உறுதி. தேனி மழை அப்படியே பார்த்திங்கன்னா ஆண்டிப்பட்டி வரைக்கும், பெரியகுளம் அதாவது கொடைக்கானல் மலை, பெரியகுளம், போடிநாயக்கனூர் வரைக்கும் மழை கிடைக்க வாய்ப்பு இருக்கு வைகை வரைக்கும். அடுத்தபடியாக கொடைக்கானல் மழை வெப்பசலன மழையுடன் இணைந்து தென்மேற்கு பருவமழையாக வத்தலகுண்டு, அப்படியே பார்த்தீங்கன்னா சின்னாலப்பட்டி, திண்டுக்கலுக்கும் வாடிப்பட்டிக்கும் இடைப்பட்ட பகுதி, அப்புறம் வலசைக்கும் அழகர் கோவிலுக்கும் இலைசைக்கும் மதுரைக்குமே, மதுரை டு வலசை அதாவது திண்டுக்கல் மதுரை இடைப்பட்ட பகுதிக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது. திண்டுக்கல் மதுரை இடைப்பட்ட பகுதியில் சிறுமலைக்கும் திண்டுக்கலுக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு இன்று மழை வாய்ப்பு தெரிகிறது. திண்டுக்கலுக்கும் சிறுமலைக்கும் இடைப்பட்ட பகுதி, ஆனால் நாளையிலிருந்து திண்டுக்கல் சிறுமலை இடைப்பட்ட பகுதிக்கும் மழை உண்டு. அங்கே நீண்ட நாளாக ஒதுக்கி இருக்கக்கூடிய பகுதி. நத்தம் அழகர் கோயிலுக்கு நல்ல மழை தெரிகிறது. அதே போல் மேலூர், அந்த சிங்கம்புணரி, சிவகங்கை, பொன்னமராவதி இடைப்பட்ட பகுதிக்கு நல்ல மழை தெரிகிறது. சிவகங்கை பொன்னமராவதி இடைப்பட்ட பகுதி. அதே போல் காளையார் கோவில், காரைக்குடி, அப்படியே புதுக்கோட்டை மாவட்ட தலைநகர் பகுதி, புதுக்கோட்டை, அரிமளம், திருமயம், அறந்தாங்கி, ஆவுடையார் கோயில், அப்படியே கடலோரம் வரைக்கும், தொண்டி, ஆர்எஸ் மங்கலம், ராமநாதபுரம் மாவட்டம் உள்பகுதியில் முதுகுளத்தூர், பரமக்குடி, கமுதி, இந்த பகுதி எல்லாமே மழை வாய்ப்பு தருகிறது. அருப்புக்கோட்டைக்கும் திருச்சூழிக்கும் கூட வாய்ப்பு இருக்கு. அப்போ பார்த்துக்க வேண்டியதான், அருப்புக்கோட்டை திருச்சூழி சொல்லிட்டு எங்கூர் இடையில சொல்லணும்னு சொல்லக்கூடாது. அருப்புக்கோட்டை திருச்சூடனா இடையில உள்ள ஊர்களும் உண்டு. அதே போல் ஆர்எஸ் மங்கலம் சொல்லிட்டு அப்படியே நரிக்குடி சொல்கிறேன்னா இடையில உள்ள அந்த பரமக்குடியும் உண்டு, இளையான்குடியும் உண்டு, மானாமதுரையும் உண்டு, அப்படி பார்த்துக்கணும். தொண்டி மதுரை இடைப்பட்ட பகுதி எல்லாமே உண்டு வாய்ப்பு இருக்கு. தொண்டி மதுரைனா தொண்டி, அப்படியே பார்த்தீங்கன்னா சிவகங்கை, காளையார் கோவில், பூவந்தி, அப்படியே அது வரைக்கும் திருபுவனம், மதுரை,
மதுரையை விட திருமங்கலம் வரைக்கும் கூட வாய்ப்பு தெரிகிறது. திருபுவனம் உசிலம்பட்டி கூட இன்றைக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது. உசிலம்பட்டி திருபுவனம் வரைக்கும் இல்லைன்னா கூட இன்றைக்கு நனைக்கு மழை, பெரிய மழை இல்லைன்னா கூட சில இடங்களில் ஒதுக்கினாலும் நனைக்கு மழைக்கு வாய்ப்பு இருக்கு. இன்றைக்கு பரப்பில் கூடும், நேற்றை விட இன்று பரப்பில் கூடி காணப்படும் தமிழகத்தில் மழை பொழிவு. அடுத்து புதுக்கோட்டை மாவட்ட மழை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால் பகுதிக்கும் உண்டு. இதில் வேதாரண்யம் பகுதிக்கு இன்று ஒதுக்கும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் வேதாரண்யம், முத்துப்பேட்டை, தலைஞாயிறு பகுதிக்கு இன்று மழை வாய்ப்பு தெரிகிறது. தாமதம் அடைந்தாலும் நள்ளிரவு நாளை அதிகாலைக்குள் வரும். ஆனால் மன்னார்குடி, தஞ்சாவூர், கும்பகோணம், திருவாரூர், நாகப்பட்டினம், இன்னும் வடக்கு குடவாசல், நன்னிலம், வலங்கைமான், குத்தாலம், கும்பகோணம், திருவிடைமருதூர், அணைக்கரை, இப்படியே மயிலாடுதுறை, சீர்காழி, கொள்ளிடம், வைத்தீஸ்வரன் கோயிலெல்லாம் மழை வாய்ப்பு தெரிகிறது பிரகாசமாக. திருச்சி மாநகரத்தில் நேற்றே தூறல் காணப்பட்டது. இன்று திருச்சி மாநகரத்திற்கு கிழக்கே மழை உறுதியாக தெரியுது. திருச்சி மாநகரத்துக்கு வடக்கேயும் ஸ்ரீரங்கம், சமயபுரம் வாய்ப்பு தெரியுது. கண்டிப்பாக பெரம்பலூர் மாவட்ட எல்லையோர, திருச்சி மாவட்ட பகுதிக்கும் பாடலூர் பகுதி நல்ல மழை வாய்ப்பு தெரிகிறது. இன்றைக்கு பெரம்பலூருக்கு கனமழை வாய்ப்பு தெரிகிறது. பெரம்பலூர், அரியலூர், கடலூருக்கு கனமழை வாய்ப்பு தெரிகிறது. இதில் நெய்வேலிக்கும் காட்டுமன்னார் கோவிலுக்கும் இடைப்பட்ட பகுதி கனமழை வாய்ப்பு உறுதியாக தெரிகிறது. மயிலாடுதுறை, நெய்வேலி கண்டிப்பாக உண்டு மழை. இடைப்பட்ட பகுதி மயிலாடுதுறை, நெய்வேலி இடைப்பட்ட பகுதி. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதி மழை வாய்ப்பு உண்டு. அரியலூர், பெரம்பலூர் மழை வாய்ப்பு உண்டு. நாமக்கல் மாவட்டம் மழை வாய்ப்பு உண்டு. ஈரோடு மாவட்டம், இதில் பார்த்தீங்கன்னா திருச்சி கோயம்புத்தூர் சாலைக்கு வடக்கு புறம் மழை வாய்ப்பு உண்டு. அதாவது கரூர் கோயம்புத்தூர் சாலைக்கு வடக்கே வெள்ளக்கோயில், பொங்கலூர், காங்கேயம், பல்லடம், சூலூர், இந்த இதுக்கு வடக்கே கோயம்புத்தூர் மாநகரத்துக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது. கோயம்புத்தூர் மேற்கு, கோயம்புத்தூர் வடக்கு, பொள்ளாச்சி தெற்கு, பொள்ளாச்சி மேற்கு ஆங்காங்கே மழை உண்டு. ஈரோடு மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை வாய்ப்பு உண்டு. இதில் பவானிசாகர் அணைக்கட்டை ஒட்டியுள்ள பகுதிக்கும், அதேபோல் நம்பியூர் பகுதிக்கும், திருப்பூர் மாவட்டம் அவிநாசி பகுதி, திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்ட எல்லைப்பகுதி, திருப்பூர் மாவட்ட கோயம்புத்தூர் மாவட்ட வடக்கு எல்லைப்பகுதி, அதாவது அவிநாசிக்கு வடக்கே உள்ள பகுதி, அதேபோல் கர்நாடக எல்லையோர ஈரோடு மாவட்டம் மற்றும் காவிரி கரையோர ஈரோடு மாவட்டம், நாமக்கல் சேலம் ஒட்டியுள்ள ஈரோடு மாவட்டத்திற்கும், நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரிக்கும் ஆங்காங்கே மழை உண்டு. பெரம்பலூர், அரியலூர் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் உண்டு, கண்டிப்பாக ஆங்காங்கே ஆங்காங்கே. அடுத்தபடியாக கள்ளக்குறிச்சி, விழுப்புரத்திற்கும் ஆங்காங்கே பரவலாக இல்லைனாலும் ஆங்காங்கே ஆங்காங்கே நல்ல மழை. திருவண்ணாமலை முதல் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வரைக்கும், அதாவது திருப்பத்தூர் வேலூர் மழை, திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மழை, திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் வந்து கனமழை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மழை சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் செங்கல்பட்டு கடலோரம் வரைக்கும் நல்ல மழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு வாய்ப்புன்னு எதுக்கு சொல்கிறேன்னா, ஒதுங்குவதற்கு இன்றைக்கு வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலான இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு இடங்களில் ஒதுக்கி ஒதுக்கி அருகருகே ஒதுக்கும், அருகருகே வலுத்து பெய்யும். இன்றைய விட இன்றைக்கு நீலகிரி மாவட்டம் ஏற்கனவே எந்த மாவட்டமும் ஒதுக்கியிருந்தேன்னா, சொல்ல விட்டுருந்தேன்னா தயவுசெய்து மன்னிச்சிருங்க. எல்லா மாவட்டத்திற்கும் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக பரப்பில் கூடும், அளவில் கூடும், நேரத்தில் கூடும், மதியம் மாலையாக. இப்போ வந்து மழை வந்து மாலை இரவு மழை என்பது வரக்கூடிய நாட்களில் மதியம் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழையாக மாறிவிடும். மதியம் தொடங்கும் மழை அதிகாலை வரைக்கும் தமிழகத்தில் எங்காவது நகர்ந்து 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 பெய்து காலையில் கடலுக்குள் இறங்கும். அப்படிப்பட்ட மழை நேரமும் அளவும் பரப்பும் கூடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நல்லா பாருங்கள், நான் ஒரு கிராஃப் அனுப்பியிருப்பேன். நேற்றை விட இன்றைக்கு மழைப்பொழிவு கூடியிருக்கும், இன்றைய விட நாளை மழைப்பொழிவு கூடும். படிப்படியாக கூடி 10-16 வரைக்கும் பரவலான மழை, அது உங்களுக்கும் உண்டு, புரிந்து கொள்ளுங்கள். அங்கே பெய்தது இங்கே பெய்தது நமக்கு ஒதுக்கிவிட்டே செல்கிறது என்று கவலை அடைவதை தயவு செய்து விட்டுவிடுங்கள். 10-15 வரை உங்களுக்கும் பொழியும், அங்கே பெய்தது இங்கே பெய்தது நமக்கும் பெய்ய போகிறது என்ற நம்பிக்கை வைத்திருங்கள். நல்ல மழை காத்திருக்கிறது, மழை நீரை சேகரிக்க மட்டும் தயாராக இருங்கள். நன்றி, நன்றி, நன்றி.